எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஜிவி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 2015 அந்த மாதிரி டைமில் நான் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பாபு தமிழ் என்னோடய ஃப்ரெண்டு, இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர். ஸோ அவர் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லர், கேளுங்க, என்கிட்ட ப்ரொடியூசர் இருக்கார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்கிரிப்டை நரேட் பண்ணார். நான் கேட்டேன், எனக்கு அப்பயே ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கான்செப்டாக இருக்கும் ஜிவி படத்தில். ஸோ அப்பயே வந்து சரி, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஹீரோஸ் எல்லாம் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிவிட்டு அப்புறம் வெற்றி பிரதரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவரை மீட் பண்ணுவோம், அவர்கிட்ட மீட் பண்ணி கதை சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்ச பிறகு வெற்றி சார் வந்து அவங்க அப்பாகிட்ட கூட்டிகிட்டு போனார். சார்கிட்ட கதை சொன்னோம், ஃபஸ்ட் டைம் கேட்டுட்டு சாருக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் ஆகலை, அது ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வெற்றி பிரதர் வந்து இன்னொரு தடவை நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் போயிட்டு சாரை மீட் பண்ணி கதை சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் டைம் விட செகண்ட் டைம் ரொம்ப நல்லா கதை சொல்லிட்டீங்க. அது வந்து நாங்கள் கதை சொன்னது எப்படி சொன்னோம் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் செகண்ட் டைம் சொன்னும் போது அவருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு, தெளிவாக பாபு வந்து கதை சொல்லிட்டார் செகண்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து டிஓபி சொன்னார் நான் வந்து நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஐபி கார்த்திகேயன் சார் தான் வந்து அவர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சார். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தேன், அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் என்னை விட நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டிஓபி. இது ஃபஸ்ட்டு படம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மூவி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சுந்தரமூர்த்தி அவர்கிட்ட ஆக்சுவலாக சாங்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் என்ன ஏதுன்னு நம்ம நரேட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். அந்த டைம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அவுட் புட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அவர் என்ன என்ன ஒர்க் கேட்டாலும் சரி, அது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர், நான் நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவர் நிறைய உயிரை வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும், சாரி பிரதர், அதனால தான் இந்த அளவுக்கு அவுட் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் சுதேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர், மாஸ்டர் சாரி, ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, கதையில் அந்த மாதிரி இல்லை, ஆனால் உங்களோட கொரியோகிராஃபி அந்த ஃபைட்டு நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சின்ன ஃபைட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கேஸ்ட்டு சொல்லியாகணும், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்து இப்போ இவ்வளோ கேஸ்ட் இருக்கிறது, கருணாகரன் சார், ரோகிணி மேடம், ரமா மேடம், மைம் கோபி அண்ணன், மைம் கோபி அண்ணன் நிறைய பேசிட்டாரு, நான் அந்தளவுக்கு பேச மாட்டேன், அதனால் தப்பாக நினச்சிக்காங்க. மைம் கோபி அண்ணன், மோனிகா சின்னக்கோட்டில் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க வரல, அஸ்வினி சந்திரசேகர், பழைய ஜோக் தங்கதுரை, கோதண்டம், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய கேஸ்ட் இருந்தாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் தான் புதுசு, நான் என்ன வேணுமோ அதை அவங்க வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ கருணா சார். அதுக்கப்புறம் ஹீரோ கண்டிப்பாக வெற்றி பிரதரை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா நான் இன்றைக்கி நின்று இங்கே நின்று பேசுகிறதுக்கு முழு காரணம் வெற்றி பிரதர் தான், ஏன்னா அவர்கிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணோம். பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் பிரதர், நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நான் என்ன சொல்கிறதுனா, அவர் ஆக்சுவலாக எட்டு தொட்டாக்கள் படத்தில் வந்து அதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிருக்காரு, ஆனால் அதை வந்து சில பேர் நடிக்கலை, சும்மா வந்துட்டு என்ன நின்றுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜிவி படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு, ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரொமான்டிக் எனி சீன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் வெள்ளப்பாண்டியன் சார், வெள்ளப்பாண்டியன் சார், ஐபி கார்த்திகேயன் சார், அப்புறம் சக்திவேலன் சார், தேங்க்யூ. படம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்டையர் க்ரூ. சுப்பு பிரதரை பற்றி சொல்லி ஆகணும், ஆக்சுவலாக அவருக்கு இது வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு டெபியூ டைரக்டருக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், அதுவும் ஒரு நல்ல டீமாக ஒரு நல்ல ப்ரொடியூசராக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இன்றைக்கி டே டில் ஈவினிங் வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு விஷயம் மூவ் ஆகாமல் எதுவாக இருந்தாலும் உடனே அதை சால்வ் பண்ணி அடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சுப்பு பிரதர் ரொம்ப நன்றி, வெள்ளப்பாண்டியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்.
என்டையர் க்ரூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ். ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். சின்ன டீம், சின்ன ப்ராஜெக்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Press the bell icon on the YouTube app and never miss another update.